வணக்கம், நான் முகில் பேசுறேன். நம்ம ஏற்கனவே வந்து எக்ஸாம் ஆங்ஸைட்டி பார்த்துட்டோம். அடுத்தது டியூரிங் எக்ஸாம்ஸ், எக்ஸாம் அப்போ நமக்கு என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள், அதை எப்படி கையாளணுன்ற முறைகளும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஆஃப்டர் எக்ஸாம்ஸ். நான் ஒரு ஷோ பார்த்தேன், அதில் ஒருத்தர் சொன்னார், நம்ம பாட்டுக்கு போயிட்டுருப்போம், கூப்பிட்டுட்டு வந்து டிஸ்கஷன்னு சொல்லி ஒரு பாம்பை தூக்கி போடுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் கூட கரெக்டா எழுதுனேன்னு ரொம்ப தைரியமா போய்கிட்டே இருப்பேன், என்னோட கான்பிடன்ஸ் ஃபுல்லா ஷேட்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது நடக்கும் பொழுது என்ன ஆகுது, நமக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகுது. அதனால அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ்க்கு போக வேண்டாம். ஆனா நமக்குள்ளேயும் ஒண்ணு இருக்கும், நம்ம வந்து கரெக்டான ஆன்சர் எழுதணுமா இல்லையான்னு, அது நம்ம நம்மளோட புக்கை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி அது சரியா இருந்தா கான்பிடன்ஸ் குட், அப்படி இல்லை அதுல ஏதோ ஒரு தவறு விட்டுருக்கோம் நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு புரிதல் வரும், ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இது தவறு, இனிமேல் நான் செய்ய மாட்டேன், அப்போ அடுத்து நம்ம இதை செய்யவே மாட்டோம். இது எல்லா துறையிலும் நமக்கு நடக்கிறதா. ஒரு சைக்கிள் ஓட்ட பழகும் பொழுதே பாருங்க, சைக்கிள் ஓட்டிட்டே இருக்கோம், கீழே விழுந்தா எந்திரிச்சுட்டு ஓட்டுறோம். அப்போ அடுத்த தடவை இந்த மாதிரி செஞ்சா விழுவோங்கிறது நமக்கு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், அது நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி அவன் நல்லா எழுதியிருக்கான், இவன் நல்லா எழுதல, இவன் பாரு எழுதிட்டு இவ்வளவு ஜாலியா இருக்கான், இந்த மாதிரி எந்த விஷயங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ண போறது இல்லை, சரிங்களா? அதனால முக்கியமான விஷயம், நான் போன தடவை இந்த தடவை நல்லா பண்ணிருக்கேனா, ஏன் பெஸ்ட்டை கொடுத்தேனா, எந்தெந்த விதத்துல விதத்துல நான் இதை சரி செஞ்சுக்கணும், எந்தெந்த இடத்துல நான் நேரத்தை உபயோகிக்கிறத இன்னும் சீர் செஞ்சுக்கலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் விட முக்கியம், ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொன்னோம், டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு சொன்னோம், ரிலாக்ஸ் பண்ணி படிக்கணும்னு சொன்னோம், எக்ஸாம் அப்பயும் எவ்வளவு தூரம் அழகா ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணுன்றத நம்ம சொன்னோம். அப்போ அதே மாதிரி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்மள நம்ம ட்ரீட் பண்ணிக்கணும். எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, நான் இன்னைக்கு கொண்டாடுறேன், நான் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுறேன், இல்ல நான் ஜாலியா ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போறேன், இல்ல நான் ஒரு மூவி பாக்குறேன், இல்ல இன்னைக்கு எங்க அம்மாவோட உட்காந்து அரட்டை அடிக்கிறேன், அது எதுவா வேணாலும் இருக்கலாம். அப்போ நீங்க உங்களை ட்ரீட் பண்ணிக்கும் பொழுதுதான் அடுத்து படிக்கிறதுக்கு இன்னுமே நல்லா ரெடி ஆகுங்க, இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும், நமக்கு வந்து ஒரு தெம்பு கிடைக்கும். இன்னொரு ஒரு சேலஞ்சிங் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு டென்ஷனாவே இருக்கும், ப்ரெஷரைசிங்கா இருக்கும், என்ன ரிசல்ட் வரும், எப்படி பண்ணலாம் அப்படின்னு. அந்த நேரங்கள்ல நம்ம நம்மள ஃபிட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு எக்ஸசைஸ் செய்யறது, ஜாகிங், ரன்னிங், இல்லைன்னா வீட்டிலே ஒரு ஸ்கிப்பிங் பண்றது. இதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புல உள்ள நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து ஹாப்பி ஹார்மோன் செக்ரீட் ஆகுறதுனால அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, நிதானத்துக்கு இருக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. மெடிடேஷன், யோகா, இந்த மாதிரியான விஷயங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஐஸ்கிரீமே சாப்பிட்றீங்கனாலும் அதை ரசிச்சு சுவைச்சு சாப்பிடும் பொழுது அது சந்தோஷமா இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து நம்ம நிறையவே பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து எப்பயுமே கெட்ட விஷயமானா கண்டிப்பா கிடையாது. இது வந்து யூ ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்படின்னா என்ன, ஓரளவுக்கு எனக்கு ஸ்ட்ரெஸ் தேவை, அப்போதானே நான் எக்ஸாம்க்கு நல்லா படிப்பேன், படிக்கணுன்ற எண்ணம் வரும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸே இல்லைன்னா நான் என்ன செய்வேன், படிக்கவே மாட்டேன், அதற்கான நேரம் ஒதுக்க மாட்டேன், அதற்கான இன்புட்ஸ் கொடுக்க மாட்டேன், கிளாஸை கவனிக்க மாட்டேன். ஸோ அதுக்கு பேரு யூ ஸ்ட்ரெஸ், என்னோட பெர்ஃபார்மன்ஸ் லெவலை வந்து அது கூட்டுறதுக்கும் உபயோகிக்குது. அப்போ அது மேக்ஸிமம் பெர்ஃபார்மன்ஸ் அட்டைன் பண்றதுக்கு நமக்கு ஒரு லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் தேவைப்படுது, அதுதான் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை கூட்டி கொடுக்குது. சரி, அப்ப ஏன் ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்றதை பத்தி பேசிட்டு இருக்கோம், அது அளவுக்கு மீறும் பொழுதுதான் அது நமக்கு டிஸ்ட்ரெஸ் ஆகுது. டிஸ்ட்ரெஸ் நிலை வரும் பொழுதுதான் நமக்கு கவனிக்க முடியல, தெரிஞ்ச விஷயங்கள் செய்ய முடியல. இதற்கு காரணங்கள் என்ன, நம்ம ஒரு ஹை எய்ம்ஸ், நான் அது செய்யணும், இது செய்யணும், இப்படி செஞ்சாதான் நான் வெரி குட், இல்ல எங்க வீட்டுல எங்க அண்ணா இதை செஞ்சிருக்காங்க, எங்க வீட்டுல எல்லாரும் இதை கேக்குறாங்க அப்படின்ற ஒரு ப்ரெஷர் நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான். அதனால இந்த ப்ரெஷர் வந்து டிஸ்ட்ரெஸ் லெவலுக்கு நம்ம கொண்டு போகுது அப்படின்ற அவேர்னஸ் நமக்கு இருக்கும் பொழுது யூ ஸ்ட்ரெஸ் லெவல்ல மெயின்டைன் பண்றது அவசியம் அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸ்ட்ரெஸ் கெடுதல் கிடையாது, அதை நம்ம பயன்படுத்துற முறை வந்து நம்ம வந்து கையாள வேணும். அதுக்குதான் ஹேண்ட்லிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்ஸ் நம்ம வந்து மூன்று வீடியோஸ்ல பாத்திருக்கோம். இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டு முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.